லிவிங் ஸ்டோன் தினசரி தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் வசனம் 5 முதல் 15 வரை. நம்முடைய தியானத்துக்கான வேத வசனம் யோசுவா 14வது அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு சரீர ஆரோக்கியம். காலை 85 வயது ஆன பின்பும் நல்ல சரீர பலத்தோடு கூட அவர் இருந்தார். 40 வயதில் தனக்கு இருந்த அதே பலன் 85 வயதில் இருக்கிறது என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். அப்படியானால் அவன் தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தின் மேலே அதிக கவனமும் கரிசனையும் உள்ளவனாக இருந்தான், அல்லது அவனுடைய உடலை நல்ல முறையில் பராமரித்திருந்தான். ஆவிக்குரிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சரீர ஆரோக்கியமும் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். சிலர் சரீரம் முக்கியமல்ல, மனசு தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்வார்கள். சிலர் சரீரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆவிதான் ரொம்ப முக்கியம், நம்முடைய ஆவியில் நம்ம சரியாக இருக்கணும் என்பார்கள். ஆனால் சரீரத்துக்கும் மனதுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. நம்ம மனசு சரியாக இல்லாட்டால் நம்முடைய சரீர நலன் பாதிக்கப்படும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம், பிள்ளைகளை குறித்தோ, குடும்ப வாழ்க்கையை குறித்தோ, பொருளாதார தேவையை குறித்தோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலை, அந்த மனபாரம் நம்முடைய சரீரத்தை வெகுவாய் பாதிக்கிறது. சரீரத்தை சரியாய் வைக்காவிட்டால் மனநிலையும் பாதிக்கப்படும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படியானால் சரீரத்தை சரியாக வைக்க வேண்டிய கடமை நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்கள் மோசே, காலேப், யோசுவா, தானியேல், இவர்களெல்லாம் தேவனால் மிகவும் அதிகமாய் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். இவர்கள் தங்களுடைய சரீர நலனில், தங்கள் சரீர ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாயிருந்தார்கள். கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்ந்து அந்நிய தேசத்தில் தேவ நாமத்தை நிலைநிறுத்தின தானியேல் கொழுப்பு வகையான அறுசுவையான அந்த உணவுகளை வெறுத்து எளிய உணவு வகைகளை தெரிந்து கொண்டான். அதன் மூலம் அவனுடைய சரீரம் ஆரோக்கியம் அடைந்தது, தேவனோடு இருக்கிற உறவில் வளர்ச்சி உண்டானது. தேவன் நல்ல வெளிப்பாடுகளை, தரிசனங்களை தந்து தேசத்தில் அவனை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரீர ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த ஆரோக்கியத்துக்கு நாம் சரியான அளவு ஆகாரத்தை உண்ண வேண்டும். நாம் சரியான நேரத்தில் நம்ம தூங்க வேண்டும். நம்ம சரியான உணவு வகைகளை சாப்பிட வேண்டும். நம்ம தேவையான அளவு, சரியான அளவு ஓய்வு எடுக்க வேண்டும். நம்முடைய சரீரம் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான அளவு உடற்பயிற்சியையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாயின் சுவைக்காக சாப்பிடுவதை பழக்கமாக கொள்ளாமல் சரீரத்தின் ஆரோக்கியத்தை மனதில் வைத்து நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய நாவுக்கு சுவையானது எல்லாமே நம்முடைய சரீரத்துக்கு தீமை விளைவிக்கக்கூடியது. எனவே அப்படிப்பட்டவைகளை நம்மை விட்டு மாற்றி நம்முடைய சரீர நலனில் அக்கறை உள்ள நல்ல ஆகாரத்தை நாம் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக.
கர்த்தரோடு கூட நல்ல ஐக்கியம் நம்ம கொண்டு தேவனோடு இருக்கிற உறவில் நம்ம அதிகமாய் வளர வேண்டும் என்று சொன்னால் சரீர ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இல்லைன்னா ஜபத்திலேயோ வேத வாசிப்பிலேயோ உபவாசத்திலேயோ தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திலேயோ நீண்ட நாட்கள் நம்மால் தங்கி இருக்க முடியாது. தேவனுக்காக நம்ம நன்றாக செயல்படணும் என்று சொன்னார். நம்முடைய சரீரம் முழு ஆரோக்கியத்தோடு கூட இருக்கணும். நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியம் முழுவதும் நம்முடைய கையில் இல்லை, ஆனால் அதில் பெரிய பங்கை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எனவே சரீர ஆரோக்கியத்துக்குரிய சகல காரியங்களையும் கவனமாய் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி காலேப்புக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மலை நாட்டை சுதந்தரிக்கக்கூடிய கிருபையை தந்தது போல நாமும் இந்த தேசத்தை சுதந்தரிக்க தேவன் கிருபை தந்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க